இவ்வளவு லீவ்ல கொஞ்சம் நமக்கு வியாழ செஞ்சு தருவாளுன்னு பார்த்தனா இவங்க நம்மள உட்கார்ந்துகிட்டு கேலிதான் பண்ணி அளவை கேலி. இது என்னது காலுக்குள்ள பெயிண்ட் டப்பாவா? பெயிண்ட் டப்பாவை இங்க திறந்து வச்சது யாரு? இந்த முத்து பைய பெயிண்ட் அடிக்க வாரேன் வாரேன்னு மினுக்கிக்கிட்டே இருந்தா கடைசியில வரான்டே நீட்டான். இப்ப இந்த பெயிண்ட் நான் யார வச்சு அடிக்கிறது? நம்மளுக்கு ஒழுங்கா எட்டவும் செய்யாது. யானிலிருந்து யாரிலிருந்து அடிக்க வயசாயுது. நம்ம அடிக்கலாம்னு பார்த்தாலும் வலிக்கு கிழிக்கு உளுந்துலாம் கிடப்போம். யானி ஒருத்தர் பிடிச்சு கிடணும் வாங்கணும். என்ன பண்ணியது இந்த பிள்ளையில இந்த துணியை கூட துவைச்சி தர மாட்டேங்கு. இதுவே எங்க நமக்கு உதவி பண்ணும்? இந்த மனசுனா அந்தளவு பிள்ளைக்குல போயிட்டாரு. என்னத்தும் இனிமே தோட்டத்திலே இருந்துக்கிட்டே நான் கொண்டிக்கிட்டு மினுக்கிக்கிட்டு பண்ணியது தப்பு, அதை சொல்லி காட்டப்படாதான். குடிச்சிட்டு வந்தா வேற இடுப்புல தூக்கி வச்சு கொஞ்சம் முடியும். இந்த மனசுன திட்டதான் முடியும். இப்ப தோட்டத்துல போய் உட்கார்ந்துகிட்டாரு இந்த மனசன். இவரு சோறு பொங்கி தின்னாரா, இல்லைன்னா கடையில கடையில வாங்கியாவது சாப்பிட்டாரா, இல்ல பட்னியா கிடக்காரான்னு நமக்கு தான் வைத்தறிச்சலா இருக்கு. இப்ப கும்மி என்னலா? இப்ப என்னது நேத்து சாயங்காலத்துல இருந்து இந்த பாத்திரம் வெளியே கிடக்கு? இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்கா? காயெல்லாம் கிடைக்கு போடையா? ஆமா, நானும் அதான் கேட்கணும்னு பார்த்தேன். நல்லா முத்தத்துல நல்லா பரப்பி வச்சிருக்காளா அவ்வளவு பாத்திரத்தையும். எல்லாம் உங்களுக்கு நல்லா கொழுப்புதாளா? துப்புற நேருக்கு மண்ணெண்ணி போட மாட்டேங்கிய, ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிய. கேள்வி எல்லாம் கேட்கிய கேள்வி? நேத்து சாயங்காலத்துல இருந்து அவ்வளவு பத்திரம் வயல கிடக்குன்னு தெரியல, கழுவி எடுக்கலாம்னா கொஞ்சம். எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லணுமோலா? முருங்கையை உடச்சி வளர்க்கணும், பிள்ளைய அடிச்சு வளர்க்கணும் பாவ. அந்த மாதிரி உங்களை அடிச்சு வளர்த்தாதான் நீங்களும் சரிபட்டு வருவீங்க. இல்லைன்னா நீங்கள் இப்படிதான் அலைவீங்க. ஒரு மணிக்கு கிடந்து அவ்வளோ வேலையை என்னென்னு செய்ய முடியும்? பொங்கலுக்கு வீடு சுத்தம் பண்ணணும்னு எத்தனை முறை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நானும் சரி அவ்வளோலாம் செய்வழுவன்னு பார்த்தேன்னா ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கழுவ. நான் சொன்னாதான் செய்வீங்களோ? எம்மா சும்மா கோவப்படாதம்மா, நாங்கள் கோலம் போட்டுட்டு வந்து உனக்கு வேலை செஞ்சு தரணும்னு தான் நினைச்சோம். ஆமாம்மா, அதுக்குள்ளே நீ தான் டென்ஷன் ஆகிட்டா. உனக்கு இப்போ என்ன, அவ்வளோ பாத்திரத்தையும் கழுவி தரணும், ஒருத்தர் துணியை துவைக்கணும், அவ்வளோதானே? இதை இப்பயே செஞ்சுட்டா போச்சு. சந்தியா பாத்திரத்தெல்லாம் கழுவுவா, நான் துணியெல்லாம் துவைப்பேன், போதுமா? நீங்கள் ஒன்றும் எனக்கு ஒன்றும் கிளிக்காண்டாம். சோத்தை பொங்கி வச்சுருக்கேன், உங்கள் அப்பனுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருக்கேன். நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு கிளாச்சிக்கிட்டு இருப்பியே, ஆளுக்கு ஒரு தசை இல்லை. இப்போ நாங்கள் சாப்பாடு கொண்டுக்கிட்டு போகணுமோ? எல்லாம் சுவாறு கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கன்னா போய் கொடுத்துட்டு வாங்களா? சும்மா எல்லாத்துக்கும் எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காது என்ன? சின்ன பிள்ளைன்னா சின்ன பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி இரு, பெரிய அளவு விஷயத்தில் தலையிடாது என்ன? சோத்தை எடுத்து வைக்கேன், ரெண்டு பேரும் போய் சைக்கிளில் கொடுத்துட்டு வந்துருங்க. ஏப சோனி, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அவள் எதையாவது ஒன்று செய்யுன்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு இருவே, வேறு இப்படி தான் ஏதாவது ஒன்று சொல்லி திட்டிக்கிட்டு இருப்பா. வேறு எதுக்கு இப்போ அம்மா உன்னையை திட்டுறான்னு தெரியுதா இல்லையா? சரிதான் சரிதான், எனக்கு இப்போ புரியுது. நீ எதுனாலும் வாயை முடிக்கிட்டு சும்மா இருந்துடுறா, நான் மட்டும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன்ல, அதான் அவள் என்னை திட்டிக்கிட்டே இருக்கா. ம், இப்போ புரிஞ்சுதா அம்மா ஏன் உன்னையை திட்டுறா, என்னை திட்டாமல் இருக்கான்னு? இனிமேல் வாயெல்லாம் விடாது, அம்மா எது சொன்னாலும் ஆன் சரி ஆன் சரின்னு சொல்லு. வா தோட்டத்துக்கு போயிட்டு வந்துடுவோம், வேறு அதுக்கும் அவள் திட்டு வா. உன்னை மாதிரி அவளுக்கு சால்ரை அடிச்சுக்கிட்டே இருக்கணும், நியாயத்தை ஒருத்தரும் கேட்டப்படாது இந்த வீட்டில். என்ன மறுபடியும் சென்னையில் மழை வருமாம்மா? என்ன நிறைய மாவட்டம் கொடுத்துருக்கானே, நல்ல வேலை நம்ம தப்பிச்சிட்டோம். மறுபடியும் இங்கெல்லாம் மழை வந்தா தாங்காதப்பா. அட, இந்த மனசு இன்னைக்கு எங்கேயும் வெளியே போகாம இங்கதான் இருக்காரா? அப்பனா இன்னைக்கு துணி எடுத்து கேட்கலாமே. ஆமா, இந்த ஞாயிற்றுக்கிழமை போய் துணியை எடுத்துட்டு வந்தாதான் சரசுகிட்ட கொடுத்தனாலும் துணியை கொஞ்சம் பிடிச்சிக்கனாலும் ஆல்டர் பண்ணி போட முடியும் பொங்கலுக்கு. கேட்டு பார்ப்போம். என்னங்க என்னங்க என்னவும்மா? எங்க வாரியிலங்க கடைக்கு போயிட்டு வந்துருவோம். என்ன வாங்கணும்? இதை அரிசி பருப்பு முடிஞ்சிருச்சோ மடிச்சிச்சாமா, போய் வாங்க முடியிருக்கோ? ஐயோ இல்லைங்க, அது எதுக்கு நமக்கு? அதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா பக்கத்து வீட்டில் கடன் வாங்கியே சமாளிச்சுக்கிடுவேண்ணா. அதை எதுக்கு போய் நான் கடையில் வாங்க போறேன்? சரி அப்ப வேற எங்க கூப்பிடியா? எங்க கூப்பிட்ட மாதிரி கேட்காதீங்க. எங்க வேற கூப்பிடுவாவே, துணி எடுக்கதான். பொங்கலுக்கு துணி எடுக்காண்டாமா? என்னது துணி எடுக்கணுமா? ஆமாங்க, வேற பொங்கலுக்கு வேற யார் துணி எடுத்து தருவா? உங்க அப்பனா எடுத்து தருவாரு? பல்ல உடைச்சிருவேன். அப்ப இங்க இப்ப என்னன்னா, ஏன் வீட்டுல வேற துணி எல்லாமே கிடக்கிய, பொங்கலுக்கு எடுத்தாதான் போடணுமா என்ன? வீட்டுல இருக்க நல்ல துணி என்னத்தையாவது ஒண்ணு போடு, இந்த தடவைலாம் பொங்கலுக்கு துணி கிடையாது. ஒய்யாம துணி எடுத்த மாதிரிதான் இருக்கு. அம்மா நீ இப்பயோ இந்த ரேஷன்ல கொடுத்தானே ஒரு 6000 ரூபா, 6000 ஐயாயிரமா? 5000? இப்ப எதுக்கு அந்த 5000 பத்தி கேக்கிய? அம்மா அந்த 5000 தான் என்ன பண்ணுனு சொல்லி கேக்கேன். வீடு செலவுக்கு நான் காசு தாரேன், எல்லா செலவுக்கும் நான் காசு போடியேன். அந்த 5000 ரூபா என்ன கணக்கு, எங்க அது? அதுல துணி எடுத்துக்க போ. ஐயோ, அந்த 5000 தானே சேலன்னு ஒரு பெட்ஷீட் எடுத்து கொண்டு வச்சிருக்கேன். ஹிந்திகாரன்ட்ட 5000 ரூபாய் ஏமாந்துட்டேன்னு சொன்னா நம்மள திட்டுவாரோ? சரி எவ்வளவோ சமாளிச்சிட்டோம், இதை சமாளிக்க மாட்டோமா? சரி பேசி பார்ப்போம். எங்க எங்க பாருங்க, அந்த 5000 ரூபாய் கணக்கெல்லாம் நீங்க கேட்கப்படாது. வேற அந்த 5000 ரூபாய் வேற ஏத்த வீட்டுக்காரனா கணக்கு கேட்பான்? நான் தான் கணக்கு கேட்கணும். சொல்லுலா, ரேஷன்ல தந்த 5000 ரூபாய் என்ன பண்ணுனா? ஐயோ, அந்த 5000 ரூபாய் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காரு, விட முடியுங்காரு.
என்னது காணாம போச்சா? இல்லங்க, செலவாயி போச்சு. இன்னும் அந்த 5000 குட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்து பொங்கலுக்கு ரேஷன்ல பொருள் தந்துருவாங்க. இவ்வளவு நாள் ஆனப்பறம் இப்ப பார்த்து அந்த 5000த்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்கள. ஏனா 5000 ரூபாய்லாம் உனக்கு சாதாரணமா ஆயிப்போச்சு என்ன? ஏங்க, இப்ப நீங்க பொங்கலுக்கு துணி எடுத்து தருவீங்களா எடுத்து தர முடியலா? அத முதல் சொல்லுங்க, இல்லைன்னா நான் கோச்சிக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். வா, உன் தம்பி பொண்ணு கூட்டு வந்திருக்காம்ல, நீ அங்க வந்தா இங்க வந்து எங்க குடிய கெடுக்கவான்னு அடிச்சு பறத்துவான். இப்போ கிளாச்சுக்கிட்டு போடனா போ. ஆஹா, அவன் செஞ்சாலும் செய்வான் டவுசரு. இங்க பாருங்க, நான் இதுக்கு அங்க போறேன், நான் இங்கதான் இருப்பேன். இது யா வீடு, நான் இதுக்கு போனா நீங்க இப்ப பொங்கலுக்கு ஒழுங்கு மரியாதையா துணி எடுத்து பார்த்து அங்க பாத்துக்கிடுங்க. அவ்வளவு வரும் புது துணி உடுப்பாவ, நான் மட்டும் பழைய துணி கிழிஞ்சு துணி உடுத்துக்கிட்டு நிக்கணுமோ? அப்புறம் பீர நிறைய துணி வச்சிருக்கேன், அதெல்லாம் என்ன துணி? அதெல்லாம் எடுத்து தீ கொளுத்தி எதுக்கா? எனக்கு பீரவுல ஒரு இடம் கிடையாது. ஒரு கொஞ்சோள இடம் ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சிருந்தா, இப்ப அந்த இடத்துலயும் சாக்கெட்டு விட்டு ஆரி ஒர்க்கு அந்த துணி இந்த துணின்னு அங்கேயும் அடைச்சிட்டா. இப்ப எனக்கு துணியே இல்லை, என் துணி எல்லாம் வெளியே கிடக்கு, பீரவுல ஃபுல்லா ஓன் துணி தான் இருக்கு. அப்ப அந்த ஒரு பீர துணியையும் என்ன பண்ணனங்க, தீ கொளுத்திடுவோமா? இது எனக்கு பீரவுல இடம் இல்லைனா ஏன் துணியை கொளுத்தி ஆகலாம். உங்களுக்கு துணி வைக்கிறதுக்கு ஏதாவது வேணும்னா ஆன்லைன்ல பார்த்து ஆர்டர் பண்ணுங்க, இல்லைன்னா ஒரு பீரோ வாங்குங்க. அதான் இப்போ எவ்வளோ இருக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண துணி வைக்கிறதுக்குலாம் ரேக்கு, ஆர்டர் பண்ணி வாங்க வேண்டியது தானே? ஆமா, வேலைக்கு போறவே ஆன்லைன்ல உட்கார்ந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன உங்களுக்கு இப்போ துணி வைக்கிறதுக்கு ரேக்கு வேணும், அவ்வளோதானே? கொண்டாங்க போன கொண்டாங்க. இப்போ எப்படி உங்களுக்கு நான் துணி ரேக்கு ஆர்டர் போட்டு தாரையும் பாருங்க, எவ்வளவு வந்து போச்சு. இதுக்கு போட்டுக்கிட்டு வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? பீரோல துணி வைக்க இடம் தரலன்னு மனசுன்னா ஒரு பொறுமை இருக்கணும். துணி வைக்க இடம் தரலன்னுலாம் கிளாச்சிக்கிட்டு அழையலாமா? ஆ, இந்த இருக்கு பாருங்க ராக்கு, இந்த ராக்கை போட்டுட்டா போதும், உங்களுக்கு அவ்வளவு துணியும் வச்சிடலாம். இவ என்ன மளிகை கடையில வைக்க ராக்கு மாதிரி என்னமோ ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கா? இந்த ராக்கை கொண்டு வந்து வீட்டுல போட்டு கடையை போட போறாளோ? டா, ஆர்டர் போட்டாச்சு, அவ்வளவுதான். இந்தாங்க உங்க போனே, நாளைக்கே ஆர்டர் போட்டது வீட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் உங்க துணியெல்லாம் மடிச்சு அந்த ரேக்ல வச்சுக்கிடுங்க. நாலு இத்து போன சட்டியும் பணியனையும் வச்சுக்கிட்டு அதை வைக்க இடம் இல்லைன்னு நம்ம கிட்ட சண்டைக்கு வந்துகிட்டு இருக்காரு. ஒழுங்க, எனக்கு பொங்கலுக்கு துணி எடுக்கிறதுக்கு கடைக்கு கூட்டு போங்க சொல்லிட்டேன். ஆமா, இந்தா லட்சுமி அக்கா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், சாயங்காலமா போவேன். தை பொங்கலும் வந்தது, பாலும் பொங்குது, பாட்டு சொல்லடியோ, வண்ண மங்கையராடிடு மகாநதியை பூட்டி சொல்லடியோ. என்ன இவா வந்தா பொங்கலுக்கு துணி எடுத்து கேட்டா, பீரோல துணி வைக்க சண்டை போட்டா, எனக்கு ஒரு சூறாக்க ஆர்டர் போட்டு தந்துட்டு அவ பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கா பொங்கலுக்கு துணி எடுத்து தாங்கன்னு? நமக்கு ஒரு இன்னர் வேற அண்டர் வேற எடுக்கிறதுக்கு என்ன யோசனை யோசிக்கும்? இதுவே எந்த யோசனையும் இல்லாம இப்படி சொல்லிட்டு போகுது. ஏதோ இவங்க அப்பயும் காசை கொடுத்து வச்சுட்டு போன மாதிரி பொங்கபடியை கேட்கணும். முத பொங்கபடியை கொண்டாடா, அதுக்கப்புறமா துணி எடுக்கேன்னு. வண்டி அலசுது, இவ குத்துது, ஒழுங்கா உட்கார முடியல. ஆட்டிக்கிட்டே இருந்தா வண்டியை கொண்டு நேரம் எங்கன்னா விட்டு மாதிரிவேம்பத்துக்கு, அதனால ஒழுங்கா உட்கார்ந்துரு சொல்லிட்டேன். இவ கிறுக்கி நான் என்ன வேணும்னா பண்றேன், உட்கார முடியலவா? கம்பி குத்துது. ஸ்கூட்டியில இருந்தா நல்லா இருந்திருக்கும், அதுல நல்லா ஜம்முன்னு உட்கார்ந்து போயிருந்துருக்கலாம். ஸ்கூட்டியை தான் அப்பா எடுத்துட்டு போயிட்டாரு, வேற என்ன பண்றது? சரி போ போ, பாத்துக்கிடலாம். சரி, நீ ஒழுங்கா ஆடாம இருந்தானா நேரம் தோட்டம் போய் சேருவோம், இல்லாட்டினா ஏதாவது வேலையை பிச்சுக்கிட்டு ஏதாவது வேற காட்டுக்குள்ளதான் போய் விழுந்து கிடப்போம், பாத்துக்க. அட லூஸ் அப்பா, அது அப்படி இல்லை, இப்படி கொண்டாங்க. எம்மா எம்மா, அப்பாவுக்கு என்னன்னு சொல்லுமா? அப்பாயே கையில் ஃபோனை வச்சுக்கிட்டியும், அப்போ தான் அப்பாவுக்கு புரியும். இல்லைன்னா அப்பாவுக்கு புரியாது. நீ என்ன தான் சொல்லி தந்தாலும், எத்தனை தடவை சொல்லி தந்தாலும், அப்பா கையை வச்சுக்கிட்டியே, கையிலே ஃபோனை வச்சுக்கிட்டு அப்பா கையை பிடிச்சே சொல்லி கொடு, எப்படி எங்கே போனால் எதில் வரணும்னு. அப்போ தான் அப்பாவுக்கு புரியும், ஞாபகம் இருக்கும். அப்போ தான் அடுத்த முறை செய்யும்போது நானே செய்வேன். எப்போ நீங்கள் எத்தனை தடவை சொல்லி தந்தாலும் ஒழுங்காக செஞ்சுக்கிட முடியும். போங்க, கொண்டாங்க ஃபோனை. அப்படி சொல்லப்படாதுமா. நீ இப்போ அடிக்கும்போது சின்ன பிள்ளையில உனக்கு அப்பா எவ்வளோ அழகாக எத்தனை முறை கேட்டாலும் சொல்லி தந்திருப்பேன். அதே மாதிரி இப்போ அப்பாவுக்கு ஒன்று தெரியலன்னா நீ தான் அப்படி சொல்லி தரணும். நல்ல பிள்ளைல சொல்லி தம்மா அப்பாவுக்கு. அப்பாவுக்கு எப்படி ஒரு இடத்துல காசு யூஸ் பண்ணணும், எப்படி என்ன பண்ணணும், இந்த பே பண்ணுறது, ஆர்டர் பண்ணியது, இதெல்லாம் கொஞ்சம் ஒழுங்காக சொல்லிதா. சரிப்பா, அப்போ நான் இப்போ ஒரு துணி ஆர்டர் போடுவேன், அந்த துணி எப்படி ஆர்டர் போடணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அதே மாதிரி நீங்கள் ஆர்டர் போடணும்னே. ஏற்கனவே நான் ஃபேவரட் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன், அந்த இதில் இருந்து நான் எடுத்து உங்களுக்கு டக்குன்னு சொல்லித்தரேனே. ஆ சரி, முதல் ஆர்டர் கூட எனக்கு சொல்லிதா, அப்பாவுக்கு தெரிய முடியுங்க. பத்துக்க என்னம்மா துணி ஆர்டர் போட போறியா? சாயங்காலம் உங்கள் அண்ணன் துணி எடுக்க கூட்டு போறேன்னு சொன்னாலும் உங்களுக்கு, அப்போ உனக்கு துணி வேண்டாமா? நாங்களும் மட்டும் போயிட்டு எடுத்துட்டு வரட்டுமா? ஆ, இது நல்ல கதையாக இருக்க. ஏன்னா துணி எடுக்க வருவேன், எனக்கு அந்த துணியும் வேணும். இப்போ அப்பாவுக்கு ஆர்டர் போட தான் நான் சொல்லி கொடுக்க. இதில் ஆர்டர் போட்டால் வீட்டுக்கு வரதானே செய்யும்,
வீட்டுக்கு வந்து அந்த துணியை வச்சுக்கப்போ உங்களுக்கு. ஏமா போமா, ஆர்டர் போட எந்த காலம் வருமோ, அதெல்லாம் ஒழுங்கா சீக்கிரம் வராது, பொங்கல் முடிஞ்ச அப்புறம் தான் வரும். அப்புறம் என்னத்துக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்க? துணி இங்கே எடுத்துக்கிடலாம், நீ ஒன்றும் துணியெல்லாம் ஒன்றும் ஆர்டர் போடாண்டா. ஏம்மா சும்மா இருமா, அப்பாவுக்கு ஆர்டர் போடுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்ல. ஏ பத்ராளி, கொஞ்ச நேரம் சும்மா இரு பத்ராளி, பிள்ளை எனக்கு ஆர்டர் போடுறது எப்படின்னு சொல்லி தான் தாரா, ஒரு துணி தானே பார்த்துக்கலாம், விடு விடு, அவன் எனக்கு சொல்லி தரட்டும், சும்மா இரு. இல்லப்பா ஆர்டர் போட்டீங்க, வேற என்னத்தையாவது ஆர்டர் போடுங்க, என்னத்துக்கு துணி எல்லாம் ஆர்டர் போட்டுக்கிட்டு அடக்கிய? நேரில் போய் துணியெல்லாம் நல்ல துணியா என்ன ஏதுன்னு பார்த்து வாங்கிக்கிடலாம். இதில் போனிலெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கப்படாத துணியை, அது ஒன்றும் சரி வராது. நேரில் பார்த்து வாங்கினாலே 1008 குறைய சொல்லுவீங்க, இதில் வேற ஆர்டர் பண்ணி வாங்கி அவ்வளோ ஆர்டர் பண்ணி. எம்மா அதெல்லாம் நல்ல இல்லைன்னா திருப்பி அனுப்பிக்கிடலாமா? போட்டு பார்த்துட்டு சேர்லன்னா கூட அனுப்பிக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு வேலையாக்கும், துணியை வாங்கணும், அதுக்கப்புறம் போட்டு பார்க்கணும், சேரெல்லாம் கிழிஞ்சிருக்கு, அழுக்காக இருக்குது, அப்புறம் நல்லா இல்லைன்னு மறுபடியும் திருப்பி அனுப்பணுமாக்கும். இப்படி துணி வாங்கினதுக்கு என்ன இதுக்கு வாங்கணும்? ஆர்டர் போட்டாலும் உடனே வராதான், ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆகுமா? இதுக்கு எதுக்கு நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிட்டு இருக்கிய? கடைக்கு போய் வாங்கிட்டு போகிறதுக்கு இல்லாமல் இம்மா சும்மா இருமா, வேறு என்னது இப்போ ஆர்டர் போட்டு சொல்கிறா? சொல்லு அப்போ உனக்கு என்ன வேணும், இப்போ என்ன ஆர்டர் போடணும்னு சொல்லு, ஆர்டர் போடியே. அடுத்து உனக்கு அப்போ என்ன வாங்கணும்? பொங்கல் செய்யறதுக்கு பொங்க பானை வேணுமா, இல்லை பொங்க பூ தான் வேணுமா, என்ன வேணும் சொல்லு, ஆர்டர் பண்ணி தாரேங்க. ஆமாம் பத்ராளி சொல்லு, என்னத்தை போட்டாலும் ஆர்டர் பண்ணலாமாமே, குண்டூசிலேருந்து கேரப்பின் வரைக்கும் ஆர்டர் போட்டால் வீடு கொண்டு வந்து தாராவலாம், உனக்கு என்ன ஆர்டர் போடணும்? ஆமாம்மா, பொங்க பூலேருந்து எல்லாம் கிடைக்கும் தெருமா, சொல்லுமா நான் போட்டு தாரேங்க. ஆமாம் இந்தா தடிக்கு விழுந்த காடு, இந்த காட்டுக்குள்ளே போனால் பொங்க பூ அவ்வளோ பூத்து கிடக்கு, அந்த ரோட்டு சைடில் கிடக்க பூவை பறிக்காத ஐயோ ஆர்டர் போடியால ஆர்டர். இல்லைம்மா அந்த அளவுக்கு இப்போல்லாம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சுன்னு சொல்ல வாரே, நீ ஈஸியாக என்ன வேணாலும் வாங்கிக்கிடலாம். இதையெல்லாமா காசு கொடுத்து வாங்கியானுமே? ஆமாம்மா, இந்த பொங்கப்பூ வெளிநாடு வரைக்கும் போகுது தெருமா, அங்கெல்லாம் வாங்கியாவ, அங்கே இருக்க தமிழ் ஆளுவெல்லாம் பொங்கல் கொண்டாடுவாப்புல, அப்போ இந்த மாதிரி பனங்கலங்கிலேருந்து பொங்கப்பூலேருந்து எல்லாம் வச்சு செலிப்ரேட் பண்ணுறாவு தெருமா. ஓஹோ என்னம்மா போங்க, என்னென்னமோ சொல்கிறீ, ஆனால் துணி மட்டும் ஆர்டர் போடப்படாதே சொல்லிட்டேன். அம்மா மக்களே, அப்போ இப்போ என்ன ஆர்டர் போடியது? உங்கள் அம்மா எதுவுமே அண்டானிட்டா, துணியும் ஆர்டர் போடப்படாதுன்ட்டா, அப்போ இப்போ என்ன ஆர்டர் போடணும்? எப்போ ஒரு கிட்டு கரும்பு ஆர்டர் போடுவோம்மா? கரும்பு நம்ம தோட்டத்துலேயும் நிற்கம்மா, இது எதுக்கு நீ ஆர்டர் போடணும்? நம்ம தான் அவ்வளோ இருக்கும் கரும்பு விற்கிறதுக்கு தோட்டத்திலேருந்து அனுப்பி விடியும், வேற நம்மளே வாங்கிட்டு வந்தால் நல்லாவாக இருக்கும். ஆமாம் அதுவும் சரிதான், அப்போ இப்போ என்ன பண்ணியது? இப்போ எதையாவது ஒன்று ஆர்டர் பண்ணியே ஆகணுமே. சரி அப்போ நம்ம ஆர்டர் பண்ணாண்டா, இந்த OLX-ல விற்பாவலாமே, அது எப்படி விற்குது அது எதுவும் உனக்கு தெரியுமா? என்னத்தை போய் இப்போ விற்க போறிய? நம்மக்கிட்ட ஒரு 2-3 டிராக்டர் கொஞ்சம் பழசாவே கிடக்கு பார்த்துக்க, அதெல்லாம் போட்டுடலான் இருக்கேன் OLX-ல, அதில் போட்டோம்னா கொஞ்சம் நல்ல விலைக்கு எடுப்பாவலாமே, அந்த வண்டி அப்படியே தள்ளி விட்டுடலான்னு பார்க்கேன், அது எப்படின்னு பண்ணணும்? அதுவாப்பா அது ஒன்றும் இல்லைப்பா, நம்ம இப்போ என்னத்தை விற்கணுமோ அதை அப்படியே போட்டோ எடுத்துக்கிடணும். முத எப்படி இப்போ உங்கள் அம்மையை இப்படி போட்டோ எடுக்கன்னா அப்படி எடுத்து அதில் போட்டு விட்டுருணுமோ? இப்போ அம்மையை போட்டோ எடுத்துக்கிட்டு போட்டு விட்டுறாதீங்க OLX-ல, ஒரு பய வாங்க மாட்டா. ஐயே உங்கள் அம்மையை போட்டோ எடுத்துலாம் போட்டு விட மாட்டேன் கேக்கே. என்னலா என்னையவா போட்டோ எடுக்கிய? ஆமாம்மா, அப்பா உன்னைய போட்டோ எடுத்து OLX-ல போட்டு உன்னைய விற்க போறாரா? இவ்வளோ போட்டோ எடுத்து போட்டுட்டாலும் ஒரு பயலும் சீண்டான்டான், ஏதோ நான் ஒரு ஏமாளின்றதுனால உங்கள் அம்மையை கட்டிக்கிட்டு வந்துட்டேன், இல்லாட்டினா இவளெல்லாம் யார் கட்டியிருப்பா சொல்லு? அரக்க அப்படி சைஸில் இருந்துக்கிட்டு என்ன வரத்து வாரா? ஆமாம் ஆமாம், இவர் வருஷ நாட்டுக்கு ஆனலகே, இவரை கட்டிக்க அப்படியே அவ்வளோ வாரம் போட்டு போட்டுக்கிட்டு வந்தவள்ல, என்னையை பொண்ணு கட்டி எங்கெங்கிறதுலாம் வந்தவ தெருமா? நான் தான் யாரும் பிடிக்கல பிடிக்கலன்னு இருந்துட்டு உங்களை கட்டிக்கிட்டு வந்தேன், பெரிய மனசில் ஆளான கண்டன் நினப்பு. என்னையை கட்டிக்க வெளிநாட்டில் இருந்துலாம் மாப்பிள்ள வந்துச்சு, நான் தான் வெளிநாட்டுலாம் நமக்கு என்னத்துக்கு உள்ளூருக்குள்ளே இருக்கலாம்னு நான் இந்த ஊர் கட்டிக்கிட்டு வந்துட்டேன். உங்க அம்மா செஞ்சாலும் செய்வா,
வாய்க்குள்ள எடுத்து கத்தி விட்டு சுத்துறாலும் சுத்தி போடுவா. நம்ம வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும் சின்ன பொண்ணு.